ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிடெட். இன்னைக்கு நம்ம குக்கூத்து கோமாளியில் பிரியங்கா அவங்க செஞ்ச ஃப்ரெஷ் கிரன்ச்சி தான் பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கிரன்ச்சியாக இருந்தது. அது கூட அந்த சில்லி சாக்லேட் சாஸோட சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முள் இல்லாத மீனையும் ஒரு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். மீனை இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு சின்ன ஸ்லைஸ் மீனையும் ஒரு உருளைக்கிழங்கையும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சிக்கு பதில் தான் பிரியங்கா கலங்கள் யூஸ் பண்ணாங்க. ஸோ கலங்களும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவரெல்லாம் அந்த எண்ணெயில் வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் நம்ம மீனையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறம் கேன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்புறம் லெமன் ஜூஸ், கொரியாண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் மாதிரியும் பிடிச்சிக்கலாம், இல்லை கட்லெட் மாதிரியும் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஈரமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அரிசிமாவும் இல்லை பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்கிற ஈரெல்லாம் அரிசிமாவும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பால் மாதிரி பிடிச்சி வைக்க போகிறேன். நீங்கள் இதே வந்து தட்டத்தட்டியாக கட்லெட் மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவரில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு லைக் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப் கொடுக்குறேன். நம்ம செய்கிறப்ப வந்து க்ரன்ச்சியாக இருக்க மாட்டேன். இதுவே வந்து கெஃபேலையும் இல்லை கடையிலையும் வாங்கி சாப்பிட்டா வந்து க்ரன்ச்சியாக இருக்குன்னா அவங்க டபுள் கோட் பண்ணுவாங்க. நீங்கள் சிங்கிள் கோட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது, ஸ்டேபிளாகவும் இருக்காது, கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ டபுள் கோட் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ், திரும்ப கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ், இப்படி பண்ணிங்கன்னா வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. வெறும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் சில்லி சாஸ் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. சாக்லேட்டோட அந்த காரம் சேர்றப்ப அட்டகாசமாக இருந்தது. இது செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மூஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இதை நீங்கள் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணாமல் ஒரு டெசர்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். சாக்லேட்டு சில்லி சாஸ் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த சாஸை வந்து போட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டுங்களேன். அவ்வளோ வந்து வாயில் நடனம் ஆடுதுன்னு வாங்கல, அப்படி ஆடிச்சு எனக்கு. உங்களுக்கு ஆடுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.